குரானிக் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுடைய எத்தனையோ ரிப்போர்ட்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். எப்போவுமே வந்து குரானிக் கிட்னி ஃபெயிலியரில் அந்த கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க, அதில் பிளட் யூரியா கிரியேட்டின் எல்லாம் பார்ப்பாங்க, அது மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனால் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னாக்கா, எப்போவுமே கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்லேயே இஜிஎஃப்ஆர் டெஸ்ட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க, பிளட் டெஸ்ட்லேயே வந்துடும். ஸோ இஜிஎஃப்ஆர் வந்து ஒரு கால்குலேட்டட் வேல்யூ தான், யூரியா கிரியேட்டின் வச்சு கால்குலேஷன் பண்ணி கொடுக்குறது, எங்களுடைய கிட்னி வந்து எத்தனை பர்சன்ட் வேலை செய்யுதுன்னு சொல்லி. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் செஞ்சுருக்கேன், அதில் வந்து ஜிஎஃப்ஆர்னாக்கா என்ன, கிரானுலர் ஃபில்ட்ரேஷன் ரேட், ஸ்டேஜஸ் ஆஃப் கிட்னி ஃபெயிலர்னாக்கா என்ன, எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 10% கிட்னி வேலை செய்யலை, 90% கிட்னி வேலை செய்யுதுனாக்கா அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதே மாதிரி வந்து 40% கிட்னி வேலை செய்யலை, 60% வேலை செய்யுதுனாக்கா அது செகண்ட் ஸ்டேஜ். 70% கிட்னி வேலை செய்யலை, 30% தான் வேலை செய்யுதுனாக்கா தேர்ட் ஸ்டேஜ். அதே மாதிரி வந்து 10% தான் கிட்னி வேலை செய்யுது, 15%க்கு கீழே வேலை செய்யுது, அப்புறம் வந்து 80%க்கு மேலே கிட்னி வேலை செய்யலைனாக்கா அது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் எண்ட் ஸ்டேஜ் ரெனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் தான் இந்த கிரியேட்டினின் 5க்கு மேலே இருக்கும், பேஷண்ட்டுக்கு சிம்டம்ஸ் இருக்கும், லைட் வாமிட்டிங் வர்றது, நோசியா, ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும், நடந்தால் மூச்சு வாங்கும், கைங்கால் வீங்கும், அரிப்பு இருக்கும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட் நான் காமிக்கிறது என்னென்னா, எங்கள் யூனானி மெடிசன்ஸில் வந்து யூரியா கிரியேட்டினும் குறைஞ்சிருக்கு, கூட வந்து இஜிஎஃப்ஆர் லெவல் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அந்த கிட்னியுடைய ஃபங்க்ஷனுடைய ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு வந்து இஜிஎஃப்ஆர் சொல்லுவாங்க, அது வந்து கால்குலேட்டட் ரேட். ஒரு வந்து ஜிஎஃப்ஆர் சொல்லுவாங்க, அதில் வந்து வேறு நீங்கள் வந்து ரெனோலோகிராஃபி பண்ணி அது பர்சன்டேஜ் ஆஃப் கிட்னி எவ்வளோ ஃபெயிலியர் செய்து அது பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிற ஒரு பேஷண்ட் வந்து முதல்ல வரும்போது அவங்களுடைய இஜிஎஃப்ஆர் கிட்னி வந்து 15% தான் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அவங்க எப்போ வந்தாங்கனாக்கா 31/2024, இது பார்த்தா 15 அவங்களுடைய இஜிஎஃப்ஆர், 15% தான் கிட்னி வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஒரு 15 நாளுக்கு மருந்து சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் பின்னும் வந்தாங்க, பின்னும் இஜிஎஃப்ஆர் வந்து அவங்களுடைய பார்த்தா 20 வரைக்கும் வந்துடுச்சு, ஓகேயா 20. அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் மெடிசன்ஸ் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தா இஜிஎஃப்ஆர் லெவல் 29 வந்துருக்கு. அதே மாதிரி வந்து எத்தனையோ பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க யூரியா கிரியேட்டின்னு குறியுது. இப்போ அவங்க வரும்போது முதல்ல 7 இருந்துச்சு, அவங்க பேஷண்ட்டுக்கு வந்து மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர். நான் வந்து பேஷண்ட்டுடைய பேரெல்லாம் சொல்கிறதில்ல, எதுக்கு சொல்கிறது என்னக்கா, எங்களுடைய இது என்னென்னா பேஷண்ட்டுடைய ரிசல்ட் காட்டணும், அதுதான் பேஷண்ட்டுடைய வந்து பேரோ அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் வந்து காட்டாமல் பேஷண்ட்டுடைய ரிசல்ட்ஸ் காட்டுறது தான். ஸோ யுனானி ஹெர்பல் மெடிசன் வந்து எதுவுமே மேஜிக்கல் ரிசல்ட் எல்லாம் கிடையாது. இந்த வீடியோ வந்து எதுவுமே கிளைம் எல்லாம் கிடையாது. யுனானி மெடிசன்ஸ் வந்து ஒரு 3500 இயர்ஸாக வந்து எல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த காலத்துலேருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 200 இயர்ஸ் இந்த பிரிட்டிஷ் காலத்தில் தான் இது கம்மியாயிடுச்சு. அதர்வைஸ் யுனானி மெடிசன்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஹெர்பல் மெடிசன் சேஃப் மெடிசன். இப்போ அந்த கிரியேட்டினின் வந்து 7.6 பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கு மல்டிபிள் ஆர்கன் இஷ்யூஸ் சொல்லுவாங்க, அவங்களுக்கு லங்ஸ்லேயோ தண்ணி இருந்துச்சு, லிவரோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணால் ஏன்னா ஹார்ட் வந்து 55% தான் வேலை செய்யுதுன்னு சொல்லி ஹார்ட் அவங்களுக்கு அதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து அவங்க அந்த டைம் வரும்போது 7.6 வந்தது கிரியேட்டினின்னு, அதுக்கப்புறம் வந்து 15 டேஸ் மெடிசன்ஸ் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் பேஷண்ட்டுடைய கிரியேட்டினின் வந்து 4.37 ஆச்சு, அதுக்கப்புறம் 3.45 ஆச்சு, அதுக்கப்புறம் 2.48 ஆச்சு, அதுக்கப்புறம் 15 டேஸ் மெடிசன்ஸ், டோட்டல் 2 மந்த்ஸ் மெடிசன்ஸில் இப்போ லாஸ்ட் ரிப்போர்ட் 1.97 வரைக்கும் வந்திருக்கு. இது வந்து இன்னும் இன்க்ரீஸும் ஆகலாம். எதுக்குனாக்கா மீன் டயட் இம்பார்ட்டன்ட், புரியுதா, சாப்பாடுடைய முறையே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சம் பேஷண்ட் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே யூரியா கிரியேட்டின் நார்மல் வந்துட்டா ரொம்ப ஹாப்பி ஆகி பின்னும் போய் அந்த சிக்கன் மட்டன் ப்ளஸ் வந்து ப்ரோட்டீன் டயட் எல்லாம் எடுத்த உடனே பின்னும் ஏறும், கண்டிப்பாக ஏறும், புரியுதா. மருந்து கூட நீங்கள் அந்த டயட்னாக்கா சாப்பாடு முறைகள் அது நாங்கள் உங்களுக்கு எல்லாமே அனுப்புவோம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து யுனானி மெடிசன்ஸ் வந்து ஆயுஷில் வந்து ஒரு பாட்டு தான், ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதிக்கில் யுனானி மருந்து. யுனானி மெடிசன்ஸில் வந்து சைனீஸ் மெடிசன்ஸு, அரபிய மெடிசன்ஸு, இந்தியன் மெடிசன்ஸ் எல்லாமே ஃபார்முலேஷனில் சேர்ந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வாஸ்ட்டு, எத்தனையோ பேர் கேட்குறாங்க டாக்டர் யுனானி மெடிசன்ஸே முதல்ல உங்கள் மூலியமாக தான் கேள்வோன்னு சொல்லி, அந்த மாதிரி கிடையாது. யுனானி மெடிசன்ஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸ் தான். யுனானி மெடிசன்ஸில் வந்து எங்களுடைய ஃபேமிலி வந்து கிட்னி ஃபெயிலியருக்கு ரொம்ப நேரம் ரொம்ப வருஷமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்கனாக்கா நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் வந்து வந்தால் எங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம்.
பேஷண்டோடைய கிரியேட்டின் 10 மேலே இருக்குது, யூரியா வந்து 100 மேலே இருக்குது அப்படின்னா டயாலிசிஸ் நீங்கள் பண்ணால பிரச்சனை இல்லை, டயாலிசிஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டயாலிசிஸ் வந்து கம்மியாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இன்னொரு க்வெஸ்சன் கேட்குறது, இங்கிலீஷ் மருந்து கூட சாப்பிட்லமானாக்கா? கண்டிப்பாக இங்கிலீஷ் மருந்து கூட சாப்பிட்லாம். சம் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லை நீங்கள் யுனானி எடுக்கக்கூடாது, ஆயுர்வேத கூட எடுக்கும். அது எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியல, யுனானி பற்றியும் தெரியாது ஆயுர்வேத பற்றியும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அவங்க சொல்லவே கூடாது அதை பற்றி. இப்போ நான் வந்து யுனானி எம்டி படிச்சிருக்கேன், பியூஎம்எஸ் எம்டி, அலோபத்திக்கில் போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமா இன் எமர்ஜென்சி மெடிசன்ஸ் படிச்சிருக்கேன், ரெண்டுமே படிச்சிருக்கேன். அதனால நான் பேசும்போது மெடிசன்ஸ் கொடுக்கும்போது எல்லாம் பேலன்சிங் தான் நான் பண்ணி கொடுக்குறது. நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன்ஸும் யுனானி மெடிசன்ஸ் கூட சாப்பிட்டுக்கலாம், சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. இன்னும் சம் வீடியோஸ் வேணும் அப்படினாக்கா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வேறு வீடியோஸ் பார்த்துக்கோங்க. இல்லை பேஷண்ட்டுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பேஷண்ட் பற்றி தெரியணும், டாக்டருடைய சஜஷன் வேணும்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட் அனுப்பிச்சா நாங்கள் ஒரு அளவுக்கு வந்து பேஷண்ட்டுடைய வீடியோ கால் பண்ணி பேசி உங்களுக்கு வந்து சஜஷன் கொடுத்துருவோம்.